ஹிந்தி தெரியாது போடா, அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னோடனே நீங்கள் என்ன யோசிக்கலாம், என்னடா அது ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. ஒரு பிரச்சனை இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தோம்னா, ஜொமாட்டோ நிறுவனத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெட்டிசன்களுக்கும் இடையே ஒரு பனிப்போர் போயிட்டு இருந்தது. எதுக்காக இந்த பனிப்போர் போச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதை தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜொமாட்டோ நிறுவனத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜொமாட்டோ நிறுவனம் அப்படிங்கிறது ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் அப்படிங்கிற இடத்துல 2008 தொடங்குறாங்க. ஏறக்குறைய 12 ஆன பிறகு இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 23 நாடுகளில் இது தன்னுடைய சேவையை செஞ்சிட்ருக்கு. 23 நாடுகளில் அங்கிருந்து அந்த நிறுவனம் வந்து உணவு டெலிவரி பண்ணக்கூடிய அந்த வேலையை செஞ்சிட்ருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நியூசிலாந்து, கனடா, இலங்கை, மலேசியா, இந்த மாதிரி நிறைய நாடுகளை நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த நாடுகளில் இந்த நிறுவனம் மிகப்பெரிய சேவையை செஞ்சிட்ருக்கு. இன்னும் குறிப்பாக இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா, பெண்களுக்கு இந்த நிறுவனம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்களுக்கு 10 இவங்க ஆண்டுக்கு 10 வந்து விடுமுறையும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஜொமாட்டோ நிறுவனம் செஞ்சிட்ருக்கு. எப்படிங்க இந்த ஜொமாட்டோ நிறுவனம் தமிழ்நாட்டு நெட்டிசன்கள்கிட்ட ஒரு பணிப்போரில் சிக்கிச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விகாஷ் அப்படிங்கிறவர் இந்த ஜொமாட்டோ நிறுவனத்தில் ஒரு உணவை டெலிவரிக்கு அவர் ஆர்டர் செய்கிறார். ஆனால் என்னாச்சுன்னா அந்த உணவு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அவருக்கு கிடைக்கல. உடனே அவர் அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதாவது இந்த உணவு தயாரித்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோட்டலில் வந்து மொழி பிரச்சனை இருக்குங்க, அதனால் வந்து எங்களால் சரியாக அதை டெலிவரி பண்ண முடியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, விகாஷ் அப்படிங்களா, சரி ஓகேங்க, என் காசை நீங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கஸ்டமர் கேர்லேருந்து, ஏங்க நீங்கள் இந்தியாவில் தானே இருக்கீங்க, இந்தி வந்து இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ் ஆச்சு, அதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க கூடாதா அப்படின்னு அவங்க ஒரு மெசேஜ் போடுறாங்க. உடனே விகாஷ் என்ன பண்ணுறாரு, அந்த மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாரு, அது எல்லா விஐபிங்களுக்கும் அனுப்புகிறாரு, சமூக வலைதளங்களில் போடுறாரு. இவர் போட்ட உடனே இது ரொம்ப பெரிய ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு. இன்றைக்கி ட்ரெண்டிங்கே ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். சமூக வலைதளங்கள் முழுக்க இதான் பேச்சு. ஏன் சேட்டலைட் சேனலில் கூட இதுதான் பேசிகிட்டு இருக்கான்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக இது போயிடுச்சு. உடனே தூத்துக்குடி எம்பி கனிமொழி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜொமாட்டோ நிறுவனத்துக்கு கண்டனம் தெரிவித்து எங்களுக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு கண்டனத்தை ட்விட்டரில் பதிவு செய்கிறாங்க. ஒரு பெரிய பணிப்போரே ஜொமாட்டோ நிறுவனத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெட்டிசன்களுக்கும் இடையே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஜொமாட்டோ நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த கஸ்டமர் கேரில் பேசின அந்த நபரை வந்து நாங்கள் பணியிலேருந்து நீக்கிட்டோம், ஸோ இந்த பிரச்சனை வந்து இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க. ஆனால் அந்த விகாஷ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து பணியிலிருந்து அவங்கள நீக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, அதாவது வேலையிலேருந்து நீக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த ஜொமாட்டோனுடைய நிறுவனர் என்ன சொல்கிறாருன்னா, தீபிந்தர் கோயல் அப்படிங்கிறவர் ஒரு ட்விட்டர் போடுறாரு. அந்த ட்விட்டரில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய ஊழியர்களுக்கு எப்படி கஸ்டமர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல கற்றுத்தரோம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு, நாங்கள் சகிப்புத்தன்மையை வளர்க்குறதுக்கு நாங்கள் எங்களுடைய ஊழியர்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்விட்டரை போட்டிருக்காரு. இந்த நிலையில் ஒரு சில செய்தி நிறுவனங்கள் என்ன செய்தி வெளியிடுறாங்க அப்படின்னா, ஜொமாட்டோனுடைய அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு போடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நிஃப்டி எந்த லெவலில் இருக்கோ அதே லெவலில் தான் ஜொமாட்டோனுடைய ஸ்டாக் ப்ரைஸும் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாரும் எங்களுடைய இந்தியா கேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இங்கே இருக்கக்கூடிய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்தியா கேட் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மோகனுடன் தைரியராஜ்.